Hi, hello, and welcome to Tamil Vlogs YouTube channel. So, I did the airplane. And the night, Actually, இங்க தான் கார் பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சோம். இப்போ அரசாங்கமே ஒரு பாதையை கண்டுபிடிச்சு மக்களுக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்றாங்க. முன்னாடி கிட்டத்தட்ட 4 ல இருந்து 5 மணி நேரம் நடந்து போக வேண்டி இருந்துச்சு. பட் இப்போ வெறும் 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்திலேயே போயிரலாம். இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லாவே இருக்கு. லாஸ்ட் வீக் ஃபுல்லா செம்ம ஸ்னோவும் பயங்கர காத்துமா இருந்துச்சு. இன்னைக்கு பரவாயில்லை, நல்லா இருக்கு. இந்த எரிமலை இருக்கிற இடத்தோட பேரு கெல்திங்கா தாலு. மார்ச் 19ஆம் தேதி நைட்டு 9 மணி அளவில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எரிமலை வெடிச்சு கொண்டு தான் இருக்கு. இது 800 வருஷங்களுக்கு அப்புறமா வெடிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த எரிமலை வெடிப்பால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல மக்கள் பக்கத்தில் யாரும் இல்லை. அதாவது 6 மைல் தூரத்துக்கு எந்த வீடுகளுமே கிடையாது. கிட்டத்தட்ட 15 மாதங்களாக அப்பப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஆனால் கடைசியாக 3 வாரம் மட்டும் 50,000 நிலநடுக்கத்துக்கு மேலே ஏற்பட்டிருக்கு இந்த எரிமலை வெடிக்கிறதுக்காக. ஹாஃப் வே வந்திருக்கோம். இன்னும் ஹாஃப் அன் அவருக்கு மேலே நடக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. கோல்டு இல்லை, பயங்கரமாக வேர்க்குது. இந்த எரிமலை எவ்வளவு நாள் வெடிக்கும்னு கரெக்டாக யாருக்கும் தெரியல. சில நியூஸ்களில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 இல்லை 3 வாரங்கள் இருக்கலாம், இல்லைன்னா மாதக்கணக்காக கூட வெடிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு. அண்டு இன்னொன்று என்னென்னா மறுபடி நிலநடுக்கம் வரும், அதாவது இந்த எரிமலை வெடிப்பு நிற்கிறதுக்கு முன்னாடி. ஸோ என்ன ஆகும்னு கரெக்டாக தெரியல. இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், ஏன்னா ரொம்ப இப்படி ஏறணும். ஸோ இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது, நான் அப்புறம் இறங்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறேன். இந்த இடம் தான் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. கயிறு கட்டி இருக்கிறதால பரவாயில்ல ஓரளவுக்கு. Easy to climb up, but yeah, I have a feeling so when you go down, that would be bad, right? Yeah, bad, right? Yes, sir. Think about it. If you roll somersault in here. ஒரு வழியாக ஒரு மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறமா தான் எரிமலையே கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. பாடப்புஸ்தகங்களை மாதிரி கேட்டு படிச்சுட்டு அக்தி வருவதை காணஞ்சு அதை வணக்கம். தமிழ் வராது. எங்களை ஃபேமிலி ஆயிட்ட வோல்கானோ எரப்ஷன் காண வந்தான். இவ்வளோ எத்தேர்ந்து இச்சிரி ஹார்டான, பஷே இட்ஸ்
ഇത് കണ്ടിരിക്കുന്ന ഒരു കാഴ്ചയാണ്, നമ്മുടെ ലൈഫിലെ നല്ലൊരു കാഴ്ച തന്നെ. അതുകൊണ്ട് ഞങ്ങൾ ഫാമിലിയായിട്ട് തന്നെ ഞങ്ങൾ എല്ലാവരും വന്നിരിക്കുന്നു കാണാൻ. നന്ദി. இங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு மேலே நடக்கணும். பட் இந்த பக்கம் அவ்வளோவா கஷ்டமாக இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு ரோடு. ஒரு வழியாக எரிமலை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நல்லாவே இருந்துச்சு, ஏன்னா லைஃப்பில் முதல் தடவையாக பார்க்குறதுனால வித்தியாசமான ஃபீலாக இருந்துச்சு. பட் ஐஸ்லாண்டில் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா எல்லா விதமான நேச்சர் டிசாஸ்டர்களையும் பார்த்துட்டேன். ஐ மீன் நிலநடுக்கம், எரிமலை, ஸ்னோ ஸ்டோன். ஸோ நல்லா இருக்கு ஐஸ்லாண்டு. செம்ம ஹீட்டு பக்கத்தில் போகும்போது, அண்ட் ஸ்மெல்லு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த எரிமலையில் இருந்து மோசமான ஆக்சிஜன் வெளியேறதுனால அப்படி இருந்துச்சு. அதனால தான் எல்லாரையும் மாஸ்க் போட சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கிட்ட போகிறாங்க சின்ன பசங்கள்லாம், பட் அது ரொம்ப ஆபத்து, ஏன்னா இந்த லாவாலாம் எரிஞ்சு எரிஞ்சு உடைஞ்சு விழுது அங்கங்க. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே நெருப்பு எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் கார் பார்க் பண்ணுற இடத்துல போலீஸ் ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ண கொடுத்தாங்க. அதில் ஃபோன் நம்பர், எத்தனை பேர் எரிமலைக்கு போகிறோம்ங்கிற டீட்டெயில்ஸோடு எத்தனை மணிக்கு திரும்ப வருவோம்னு போட்டு கொடுக்கணும். ஸோ நாங்கள் 4 மணிக்கு திரும்ப வந்துடுவோம்னு சொல்லியிருந்ததால் இந்த எரிமலையோட மற்ற பக்கம் போக முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா மற்ற பக்கம் தான் அதிகமான நெருப்பு இருக்குது. பட் 2 டேஸில் மறுபடி போவேன், அப்போது இன்னும் நல்லா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ஒரு இடத்துல கிடையாது, 2 இடத்துல வெடிக்குது.
கஷ்டமாயிருச்சு. எல்லா கடவுளும் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க, என்ன பார்த்துக்கோங்களேன். இந்த இடத்துல இறங்கும்போது ரொம்ப பயமாயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடமும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்க்கிங்குக்கு வந்தாச்சு. காலையில் 10:30 இந்த பார்க்கிங்லேருந்து கிளம்பினோம். எக்ஸாக்டாக 12:00 எரிமலை இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே ஒரு 45 minutes. அண்ட் இப்போ டைம் 2:30. ஸோ 1:00 அங்கேருந்து கிளம்பி மறுபடி 1.5 hours வந்தாச்சு. வெயிட், ஐ ஷோ யூ சம்திங். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, ரெண்டு விதமான கல் எடுத்துருக்கேன். நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. ஸோ இது போல் இன்னொரு ஐஸ்லாண்ட் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் தமிழ் வாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு யா, இன்னொரு ஐஸ்லாண்ட் பற்றின வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், சி யூ, பாய்.